சாம்பார் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ட்ரெடிஷ்னலாக ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா தோரம் பருப்பு எடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக தான் செய்ய போகிறேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டமாட்டோ வந்து போட்டிருக்கோம். டமாட்டோ வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன். நான் வந்து புளி போட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் சீக்கிரமாக வந்து வேகும். சீரகம் வந்து போட்டிருக்கேன். ஸோ மஞ்சள் பொடி வந்து போட்டிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வந்து விட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த சாம்பார். எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருங்காயம் வெங்காயம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கும் போது வந்து போட்டுக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மிளகா பொடி நம்ம போட்டுனில்ல, மிளகா கிள்ளி போட்டு தான் வந்து இந்த சாம்பார் வந்து செய்வோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 விசில் வர வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேகட்டும். ஒரு 3 to 4 விசில் வர வரைக்கும் வச்சுக்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூப்பரான இட்லி டோவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் மத்தியானத்துக்கு தான் வந்து இட்லி போட போகிறேன். ஸோ இது ஒன்றும் கொஞ்ச நேரம் வந்து புளிக்கிட்டோம், அப்படியே வந்து வச்சுட்டு இருக்கேன். புளிச்சு பிறகு நம்ம வந்து இட்லி போட்டுக்கலாம். இது வந்து சூப்பர் சாஃப்டாக இருக்கும் இட்லி. ஸோ அப்படியே வந்து விட்டுடுங்க. பார்த்திங்கன்னா இப்போ வந்து குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லா வந்து வெந்துருக்குது. ஸோ தண்ணி வரைக்கும் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு, எஸ் தண்ணி ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். தண்ணி ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கடைஞ்சிக்கலாம். ஸோ நல்லா வந்து கடைஞ்சி விட்டுக்கலாம். ஸோ நல்லா வந்து கடைஞ்சிக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடைஞ்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாளிச்சி போகிறோம். ஸோ எண்ணெய் வந்து போடலாம். இது வந்து வடை செஞ்சிடணும். அப்புறமே நீங்கள் காஃபி வந்து இங்கே யூஸ் பண்ணலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிக்கிட்டு கடுகு சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் அப்புறம் மிளகாய். ஸோ கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிடுவோங்க. ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து சால்ட் வந்துட்டு தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதக்கிடுவோங்க. ஸோ நல்லா வந்து வதங்கிட்டு இருக்கும். இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கிட்டோம். வதங்கிட்டு இருக்கும். அடைஞ்சி வச்ச பருப்பு வந்து ஊற்றிக்கலாம். ரொம்ப கெட்டி அந்த நல்லா இருக்காது. கொஞ்சம் லிக்விடாக தான் வந்து பார்த்துக்கலாம். சூப்பரான இட்லிக்கு தேவையான சாம்பார் வந்து தமிழ்நாடு ஸ்டைலில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகா கிள்ளி போடுறது தான் ஹைலைட்டு. சூப்பராக இருக்கும் இட்லிக்கு இந்த சாம்பார். ஸோ ஒன்றும் ஒன்றா தண்ணியாக வேணால் கூட தண்ணியாக வச்சுக்கலாம். பட் இது வந்து போதும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் கூட அவ்வளோ நல்லா பர்ஃபெக்டான சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவளக்கி உப்புமா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து தண்ணி போட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து அவங்க சூப்பராக இருக்கும் இது. ஸோ வெயிட் லாஸ்க்கும் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி செய்யறது பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டுக்கிட்டு எண்ணெய் வந்து காய்ட்டோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா ஸோ கலக்கப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து வரப்பட்டு வரணும். ஸோ அதுக்காக வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கடுகு சீரகம். சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையானாலும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டு நல்லா வந்து வதங்கும். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோ. நல்லா வந்து வதக்கிடுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து மஞ்சள் பொடி வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிடுவோங்க. டமாட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டமாட்டோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிடுவோங்க. நீங்கள் வந்து நல்லா வந்து வதக்கிடுச்சு. எண்ணெய் வந்து திரும்பி வந்து நிற்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்து தண்ணி அப்படியே போட்டுக்கூடாது. இது நல்லா வந்து புழிஞ்சிட்டு போட்டுக்கலாம். ஸோ புழிஞ்சிட்டு வந்து போட்டுக்கலாம். இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்.
ஸோ நல்லா வந்து இப்படி வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் இது. ஸோ தண்ணி பத்தலைன்னா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக வந்து ரெடி ஆகிடுச்சு, வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி எல்லாமே காலி ஆகிடுச்சு, கொஞ்சம் தான் வந்து லெஃப்ட் ஓவர் இருக்கா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி ஒரு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பிடிச்சா அவங்களுக்கு செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூணு ரகமான வெஜிடபிள்ஸ் வந்து போட்டுட்டு, சௌச்சோ, கேரட்டு, அப்புறமா வாட்டர்மெலனு, ஸோ இதெல்லாம் போட்டுட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா துருவிட்டு இது வந்து பொரியல் மாதிரி பண்ண போகிறோம். இது எப்படி வருதுன்னு தெரியாது, இது நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு சஜஷன் பண்ணால், ஸோ அப்புறக்காக தான் அது தான் நான் கொஞ்சமாக வந்து செஞ்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு பேருக்கு வந்து இது பத்தாது, பட் ஸ்டில் நான் செய்யணிருக்கேன், நல்லா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு. ஸோ கேரட்டு, சௌச்சோ, அண்ட் தென் வாட்டர்மெலன்டு. ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலர் வாட்டர்மெலன் எடுத்துருக்கேன். ஸோ ஆயில் போடணும், ஆயில் வந்து நல்லா காய்க்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடுகு, நீங்கள் அரிசி இருக்கும் செஞ்சு பருப்பு, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு கடலைப்பருப்பு, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து போடலாம். ஸோ சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம், சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா துருவி வெச்சது வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிவிட்டோம். ஸோ இது வந்து கலக்கி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணலாம், மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதங்கட்டும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி போயிருக்கு, தேவையான அளவுக்கு தண்ணி வந்து போட்டுட்டு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா விசில் வச்சுருப்பேன், ஒரு ஆறு டு ஏழு விசில் வச்சுருக்கேன், பிகாஸ் நம்ம சௌச்சோ வந்து சீக்கிரமே வாது. ஸோ ஒரு அஞ்சு டு ஆறு விசில் வச்சுருக்கிறது நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா கரெக்டாக சூப்பராக வந்துட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லிக்விட் அப்படியே இருக்குது, உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டு போங்கோ, திரும்பி வந்து கொதிக்க வைக்கலாம். நம்ம வந்து நல்லா வந்து கொச்சி பெருக்கு நம்ம வந்து இறக்கலாம், உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இன்கேஸ் உப்பு பத்தலைன்னா நீங்கள் எந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்த பெருக்கு ஒன்று கொஞ்சம் வந்து கொதிக்கிட்டோம், நல்லா வந்து வெந்துடுச்சு, சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இது சப்பாத்திக்கு ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வந்து நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நாள் வந்து வேகட்டும், ஸோ இப்படியே கூட எடுத்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெயிட் லாஸ்க்கும் வந்து சூப்பராக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.